கெத்து காட்டுறதோ வியூஸ் போகிறது தான் யூடியூப்பில். அவர் வெண்மை தூக்கியிருப்பார், எனக்கே அடி சறுக்குன்னு சொல்லாமல் சொன்னாங்க. ஒன்றே வழிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏன்னா அவரது கேன்சல் பண்ணாதான் பாதி பேருக்கு தோணும் இந்தமாரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடாக ஓட்டுறது தப்பு, ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடாது, அதுக்கு ஒரு ரொம்ப இது தேவை. ஆனால் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் வந்து அதே தான் இது பண்ணுவாங்க. ப்ரோ இப்போ யார் ஹாஸ்பிட்டல் இருக்கிறா? அவர் தானே இருக்கிறாரு. எதனால் பைக் ஓட்டணும்? பைக் ஓட்டலாம் ஓகேங்களா? அவங்க வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க, பைக் ஓட்டலாம் தப்புன்னு இல்லை, ஓரளவுக்கு பொறுமையாக கொஞ்சம் நார்மலாக. எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கையோடு போயிடுச்சு? ஏன்னா நான் பட்டுருக்கிறேன், எனக்கு அந்த வழி தெரியும் ஓகேங்களா. அதனால் அவங்க பண்ணுறது தப்பு இல்லை. அவர் விழுந்ததே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வண்டி வேற 14,00,000 ரூபாய்க்கு எடுத்துருக்காரு. லைசன்ஸ் கேன்சல் பண்ண முடியாது, ஏதாவது ஃபைன்னாச்சும் போடலாம், ஏதாவது பண்ணலாம். அவருக்கு வேணுமே தான் பண்ணியிருப்பார் ப்ரோ. அவர் வீடியோ கூட லாஸ்ட் டைம் பார்த்துருவங்க எல்லாம் சொல்கிறாங்க, வீலிங் பண்ணுறப்ப தான் கீழே விழுந்தாங்கன்ட்டு. அது வந்து எதாச்சியாக விழுந்த மாதிரி தெரியல. அந்த வீடியோ பார்த்தா அவ்வளோ ஸ்பீடில் யாருனா எதாச்சியாக விழுவாங்களா? அவர் வேணுமே வீலிங் பண்ணி கீழே விழுந்துக்கிறாரு. ஏன்னா இந்தமாரி அவரால் தான் பாதி பேரெலாம் ஸ்டண்ட் பண்ணி லாங் ட்ரைவ்லாம் போயிட்டு அந்தமாரிலாம் ஆகுறாங்க. அதனால் கொஞ்சம் கேன்சல் பண்ணிடலாம். அவருடைய பேஷனே வந்து பைக் வச்சு தான் இது பண்ணிகிட்டு இருக்கும் போது லைசன்ஸ் கேன்சல் பண்ண தேவையில்லை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் மீ, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் பண்ணுறதை எல்லோரும் வந்து பார்த்துப்பாங்க. இப்போ கூட நான் நியூஸில் கேள்விப்பட்டேன், அவர் வந்து நல்லா 1.5 lakhs ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாரு, ப்ளஸ் நல்ல ஜாக்கெட்ஸ் போட்டதுனால தான் அந்த ஸ்பீடு 270 வந்து தப்பிச்சாருன்றதே வந்து ஒரு பெரிய இது. இதுவே மற்ற பசங்கள்லாம் வண்டி ஏன்னா நான் கூட ஓட்டுவேன், 270 போகலனாலும் 120-130 போவேன். அந்த மாதிரி என் ஹெல்மெட் 2000 ரூபாய் ஹெல்மெட், அப்போ என்ன ஆகும்? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணதுனால தான் ஒரு கையோட போச்சு. இதுவே ஆனால் டிடிஎஃப் ஃபேன்ஸ் நிறைய அந்த ரேஸுக்குன்னே ஃபேன் பேஸ் நிறைய இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதை கேன்சல் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பாதி பேர் கலெக்ட் ஆகிடுவாங்க. கெத்து காட்டுறதோ வியூஸ் போகிறது தான் யூடியூப்பில். அவர் வெண்மை தூக்கியிருப்பார், எனக்கே அடி சறுக்குன்னு சொல்லாமல் சொன்னாங்க. ஒன்றே வழிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அதை மறைக்க பார்க்குறாங்க. முன்னாடியே அவருக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம், ஆனால் இன்னும் பண்ணாமலே இருக்காங்க. இப்போ பண்ணுறது வரவேற்கத்துக்கு தம்புறோம். ஏன்னா அவரது கேன்சல் பண்ணாதான் பாதி பேருக்கு தோணும் இந்தமாரி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். அவரை பார்த்துட்டு இனிமேல் வேகமாக ஓட்டினா மற்றவங்க யாரும் வேகமாக ஓட்ட மாட்டாங்களா, வீலிங் பண்ணால் இந்தமாதிரி கேன்சல் பண்ணுவாங்க, அடுத்து வண்டி ஓட்ட முடியாது, அவங்களுக்கு அவேர்னஸ் சார் உள்ள கரெக்டு தான். அவர் எல்லாருமே அதே மாதிரி போவாங்கன்றது சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடாக ஓட்டுறது தப்பு, ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடாது, அதுக்கு ஒரு ரொம்ப இது தேவை. ஆனால் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் வந்து அதே தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணக்கூடாது. அவரை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அது ரொம்ப எந்த இடத்துல ஸ்பீடாக போகணுமோ அதோட நிப்பாட்டிக்காது. ரொம்ப 2 speed வந்து தேவையில்லை, அது நமக்கு தான் அது ஓட்டும் போது நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நம்ம எதாவது கீழே விழுந்தால் தான் நம்ம அதுக்கப்புறம் யோசிப்போம். ப்ரோ 2-3 வார்னிங் பண்ணுவாங்க ப்ரோ, 4th கேன்சல் தான் பண்ணி விடுவாங்க. இப்போ நீங்கள் எதை கேட்டிங்களே, கேன்சல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தானே கேட்டிங்க. நான் அதை கேன்சல் பண்ணுவேன். நிறைய வாட்டி வேகமாக போய் கீழே விழுந்த பிறகு நான் யோசிச்சிருக்கேன், ஐயோ பொறுமையாக போயிருக்கலாமே எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து வேகமாக ஓட்டினா கீழே விழுவோம், கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது பெட்டர். கொஞ்சம் என்னோடய இது அதுதான், கொஞ்சம் எப்போவுமே ஒரு ஸ்லோனஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கும் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட சேனல் இருக்குது, அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவர் விழுந்தால் காப்பாற்றி இவ்வளோ பேர் வராங்க. நமக்கு அப்படி கிடையாது ப்ரோ, நம்ம வந்தால் நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை காப்பாற்றணும். நம்மளுக்கு அவரை பார்த்துட்டு நம்ம யாரும் பண்ண தேவையில்ல, நம்ம வீட்டை நம்ம ஃபேமிலி பார்க்க வேண்டியதாங்க ப்ரோ, அவ்வளோதான். அது வந்து அவரோட டைம் ப்ரோ, அவரோட நேரம் அது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் ஏதோ ஹாப்பியாக போயிட்டு இருக்குது அவருக்கு லைஃப். படம்லாம் மஞ்சள் வீரன் அந்த இதெல்லாம் பார்த்தேன், நான் கூட பார்த்தேன். ஸோ எதார்த்தமாக வந்து நம்ம சந்தோஷம்தான் பட்டுக்கணும். அவருக்கு ஒன்றும் ஆகலையே, இவ்வளோ பிரதர் 270 போய் உழந்து கை மட்டும் உடச்சிக்கிட்டாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல பிரதர். இது டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 180-190 போய் உழுந்தாலே வந்து இதுவாகிடுது. அவரை வந்து ஹயபுசா பைக்கில் போனார்ன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஸ்பீடில் போய் அவர் இது மாதிரி ஆகிருக்கிறது கடவுள் அவர் கூட இருக்காரோ இல்லை என்னவோ தெரியல. அவருக்கு டைம் நல்லா இருக்குன்றதுனால தான் வந்து அது இது வச்சு. ஸோ யாரும் ஆனால் ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, பட் ஆனால் இது அவர் கடந்து வந்துடுவார். இதெல்லாம் அவர் வந்து பார்த்து வந்தாங்க, அவர் பேட்டி கொடுக்கும்போது கூட நான் பார்த்தேன். நான் கேஷில் தான் பேசினார், ஒன்றும் அதை ஒரு இதுவாக அவர் பேசலை, சாதாரணமாக தான் எடுத்து ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்து போவார். இது என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வீலிங் பண்ணும் போது விழலை, நான் வந்து பைக்கில் வேகமாக போயிட்டு இருந்தேன், அந்த இதில் வந்து ஸ்கிட்டாகி தான் வண்டி தூக்கிச்சுன்ற மாதிரி அவர் சொன்னார். அப்படி தான் அது இது நியூஸில் பார்த்தேன் நான். ஸோ அது எப்படின்றது நமக்கு தெரியல, ஏதோ ஒன்று அவர் விழுந்துட்டார். ஸோ காட் கிரேஸ் வந்து அவருக்கு எந்த ஒரு இது இல்லாமல் சேஃபாக கை மட்டும் இதுவானதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கணும். இது வந்து வேறு ஏதாவது இது பண்ணிக்கலாம், ஃபைன் கீன் ஏதாச்சும் போடலாம். ஸோ அதில் வேறு ஏதாவது ஒரு இது வார்னிங் மாதிரி ஏதாவது லாஸ்ட் வார்னிங் கொடுக்கலாம். தயவு செஞ்சு வேணாம் ப்ரோ, நான் பைக் ஓட்டி கீழே விழுல ஓகேங்களா. எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதனால நான் சொல்கிறேன்.
அவஸ்தை பர போகிறது பைக் ஓட்டி அது ரெண்டு நிமிஷம் அந்த என்ஜாய்மெண்ட்டு ஓகேங்களா. அவஸ்தை பர போகிறது நம்ம தான் அடிப்பட்டா ஓகேங்களா, மற்றபடி வேணாம் அவ்வளோதான். நான் அவங்க இல்லை ஆக்சுவலாக அது வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அவருக்கு வார்ன் பண்ணலாம், மேபி வந்து அந்த இது கவர்மெண்ட் வந்து மேபி அவரை வார்ன் பண்ணலாம் இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணாமல் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இப்போ வார்னிங் பண்ணி விட்டுலாம் ப்ரோ ஓகேங்களா, அது போலீஸ் அந்த இது வரைக்கும் போயிடுச்சு ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு வார்னிங் பண்ணி விட்டுடலாம், அதுக்கு மேலே எதனா ஒன்று நடந்ததுன்னா பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இல்லை மற்றபடி அவரை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து டூ ஸ்பீடு வந்து தேவையில்லைன்றது தான் என்னுடைய கருத்து. நானும் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டுறேன் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த பிறகு. ரொம்ப அவரு முன்னாடியே சொல்லிக்கிறாரு என் பணத்துக்கு யாருமே பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்காதீங்க சத்தியமாக அதை கேட்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு சரிங்களா. அவர் ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் அது வந்து ரொம்ப முடியல. அதை பற்றி அப்டேட் தருவாங்கன்னு பார்த்து தான் வெயிட் பண்ணோம், கடைசியில் அவரே இப்போ பெரிய அப்டேட்டாக இருக்கிறாரு. என்ன ப்ரூவ் பண்ணுறது, அவர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் அந்த படம் டைரக்டர் வேறு இது நேஷனல் அவார்ட்லாம் போக சொல்கிறாரு, அது வேறு பார்க்கும்போது அதை ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஓவர் ஓவராக இருக்கிறாரு அவர். அப்புறம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரோ. இது வந்து ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னு நான் சொன்னேன் சரிங்களா, நான் ஒன்று கேன்சல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆஃபீஸர்லாம் இல்லை, என்கிட்ட கேட்டிங்கன்னு நான் சொன்னேன் அவ்வளோதான். ஓகே 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 கண் ஆமாம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்களா ப்ரோ எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது இதே இடத்துல வாரிசு படத்துக்கு மே தேவையில்லாமல் மேலே ஏறி தேவையில்லாது அதெல்லாம் என்ன ப்ரோ ஒன்று வார்ன் பண்ணி விட்டுடலாம் ஓகேங்களா. படம் நடிக்கிறாரா நடிக்கட்டும், வண்டி ஓட்டுறதா ஓட்டட்டும் வேணாம்னு சொல்ல, யாருமே வண்டி ஓட்டுறாங்க வேணாம்னு சொல்ல, பொறுமையாக கொஞ்சம் ஓட்டினா போதும் ஓகே. அவாஜி நிஞ்சா வண்டி ஸ்பீடாக போவோம், லாங் ட்ரைவ் போவோம் அவ்வளோதான். ஸ்பீடாலாம் போக மாட்டேன், ஸ்லோவாக தான் போவேன், மற்றபடி எதுவும் பண்ண மாட்டேன், வீலிங்லாம் தூக்க மாட்டேன், அந்த பழக்கம்லாம் இல்லை.